الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقانه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا حظ في الإسلام لمن ترك الصلاة صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாருங்க. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கிய பொருந்தி அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அஸ்ஹாபுகள், அவ்லியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். இன்று எல்லாம் நம்ம அல்லாஹ்வுடன் பிரார்த்தித்து தொடர்வதற்கு அல்லாஹ்வின் பேரனால் நேற்றைய இரவு இந்த ஆராஜை முடித்ததற்கு பிறகு பகல் பொழுதை அல்லாஹ் பெருமைக்குரிய ஜிம்மாவுடைய தினமாக அறிவித்திருக்கிறார். ரஜபினுடைய பிறகில் கடைசி ஜிம்மாவாக இந்த ஜிம்மா பெறப்பட்டிருக்கிறது. எல்லாம் நல்ல இறைவன் இந்த மாதத்தில் நமக்கு பரக்கத்து செய்தது போல் ஷாபானிலேயும் வரக்கூடிய ரமலானிலேயும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை செய்து அமல் செய்கிற வாய்ப்பையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருவானாக. அப்படின் ரஜப் என்றவுடன் நமக்கெல்லாம் யாகபட்சத்து வந்தது. இந்த சிறந்தாகும் அறிமுகத்தினத்தினுடைய விண்வெளி பிரயணம் மகராஜும் மகராஜில் பெறப்பட்ட பரிசாக வழங்கப்பட்ட கொள்கையில் நேற்றைய இரவில் மகராஜ் சம்பந்தமான பயான்களில் நிறைய நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் மகராஜில் வழங்கப்பட்ட பரிசு என்ற நம் கைகளிலே அல்லாத அமானிதமாக கொடுத்தனுப்பிய தொழுகை, மகராஜ் பயணத்தின் மூலமாக வழங்கப்பட்ட தொழுகை மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியம், ஐந்து வகுப்புகள் கடமையாக்கப்படுவதற்கு முன்பு நரிசலாக அலைவர் செல்லம் மகராஜில இருந்து வந்ததற்கு பிறகுதான் ஐந்து வகுப்புகள் கடமையாக்கப்பட்டு நாம் இப்போது தொழுவதை போல் தொழுகிறோம். அதற்கு முன்பு நரிசலாக அலைவர் செல்லம் ரெண்டு காய்ச்சிகள் தொழுவார்கள். சூரியன் உதயமாகுவதற்கு முன்பும் சூரியன் மறையக்கூடிய நேரத்திற்கு முன்பும் ரெண்டு ரெண்டு காய்ச்சிகள் நரிசலாக அலைவர் செல்லம் தொழுவார்கள். அன்றைக்கு தொழுவை என்பது அவ்வளவு. கஹபத்துல்லாவிற்கு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். ஹஜ்ரில் அஸ்வத் மூலைக்கும் முந்திய மூலையாக இருக்கிற ருக்ன யமானிக்கும் நடு செட்டில் என்று வந்து நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஏன் அந்த இடத்திலே தொழுகிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே நின்று தொழுகிற போதுதான் பைத்துல் குப்பத்தத் கிபிலாவும் கஹபத்துல்லாவுடைய கிபிலாவும் ரெண்டு கிபிலாவையும் உருவாக்கியதாக அமல். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் ரெண்டு ரெண்டு காய்ச்சிகள் தொழுது கொண்டு வந்தார்கள். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு போனதற்கு பிறகு ஐந்து வகுப்புகள் கடமையாக்கப்பட்டது. தொழுகை யார் கையிலும் தராமல், எந்த மலக்கின் மூலமாகவும் பூமிக்கு வராமல், அல்லாது தன்னுடைய அரசுவரை பெருமானாரை கூப்பிட்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கைகளை தொழுகை என்று வழங்கப்பட்டது. உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமலும், நோன்பாக இருக்கட்டும், ரம்ஜான் காலத்தில் வழங்கக்கூடிய ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், எல்லா கடமைகளும் வானத்திலே இருந்து பூமிக்கு இவரையில் வந்து கடமை என்று சொல்லுவார். ஆனால் தொழுகை மட்டும்தான் எதிரிலே கொஞ்சம் மோரலாக இருக்க வேண்டும் என்று நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியாக கூப்பிட்டு தொழுகை
நீங்கள் தொழுகிற போது நேர்த்தியாக நீங்கள் என்னோடு பேசுகிறீர்கள் என்று தொழுகை நபிகள்லாக அழைக்கிற செல்லத்தின் கைகளில் வழங்கப்பட்டது. 50 வக்துக்களாக வழங்கப்பட்ட தொழுகை நபிகள்லாக அழைக்கிற செல்லவிட உண்மத்திற்கு கொடுத்த ரஹ்மத்தால் 5 குறைக்கப்பட்டு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். 50 வக்துக்கள் தான் குறைந்திருக்கிறது 5. யார் 5 வக்துக்கள் தொழுதாலும் 50 வக்துக்கள் நன்மை கொண்டிருக்கிறது. இந்த உண்மத்திற்கு அல்லாஹ் நிலையில் கூறியாக ரஹ்மத்தால் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அழைவ செல்லம் இந்த உண்மத்திற்கு கொடுத்தார்கள். ஆகவேதான் தொழுகை இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய அளவிலே சட்டங்கள் பெறுகிறது. அலமுல் அர்கானில் இஸ்லாம் பஅத ஷஹாதத்தைனி அஸ்ஸலாம். இஸ்லாத்திலே ஒருவர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஒருவர் இந்த கலிமாவை சொல்லி முஸ்லீமாகி உள்ளே வந்துவிட்டால் அவர் மீது முதல் கடமை என்பது தொழுகைதான் கடமையாக்கப்படுகிறது. நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவுக்கு அடுத்து இஸ்லாத்திலேயே மிக சிறந்த அமல் என்பது தொழுகை, தவிர வேற எந்த அமலும் இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை மெஹராஜுடைய இரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்துவிட்டு வந்த மறுநாள், அதாவது இன்றைக்கு இல்லை போல், இரவிலே மெஹராஜ் நடக்கிறது. காலை பொழுது ஏறக்குறைய சூரியன் உச்சியிலிருந்து நகர்ந்ததற்கு பிறகு மிகச்சரியாக ஒவ்வொருடைய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே பூமிக்கு இறங்கி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், உங்களுக்கு இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டது. தொழுகையை தொழக்கூடிய முறையையும் தொழுகை தொழக்கூடிய நேரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே வந்தார்கள். வந்தவர்கள் அன்றைய லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா, அடுத்த நாள் ஃபஜ்ர், 5 வக்துக்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே வந்து தொழுக வைத்தார்கள். அதே போல அடுத்த நாள் லுஹர், அசர், மஹ்ரிப், இஷா, அடுத்த நாள் ஃபஜ்ர், ஏறக்குறைய 10 வக்துக்கள் 2 நாள் மனித தோற்றத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி தொழுக வேண்டும் என்று தொழ வைத்தார்கள். ஹதீஸ்களில் இருக்கிறது, முதல் நாள் 5 வக்தும் அந்த தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்திலே வந்து தொழ வைத்தார்கள். 2 நாள் 5 வக்தும் அந்த தொழுகையினுடைய கடைசி நேரத்தில் வக்திலே வந்து தொழ வைத்தார்கள். தொழ வைத்து முடித்து விட்டு போகிற போது சொன்னார்கள், ஆரம்பத்திலே தொழுது அந்த வக்தின் தொழுகையும் இப்போது கடைசியிலே நான் தொழுது காட்டிய இந்த வக்தினுடைய கடைசி நேர தொழுகைக்கு மத்தியில் உங்கள் உம்மத்தினுடைய தொழுகையின் நேரம் இருக்கிறது, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுது காட்டி சட்டங்களை சொல்லி விட்டு போனார்கள். நான் இங்கே யோசித்து பார்க்கிறோம், முதல் நாள் தொழுகை இரவிலே கடமையாக்கப்படுகிறது, அடுத்த நாள் அல்லாஹ் மலக்கை பூமிக்கு அறிந்து வைத்து விட்டார். தொழக்கூடிய முறையும் தொழக்கூடிய நேரமும் உடனடியாக பூமிக்கு வருகிறது. ஒரு வக்துக்கள் கூட அல்லாஹ் தஆலா கட்டுப்படுத்தவில்லை. தொழுகை கடமையானதற்கு பிறகு ஒரு வக்தை கூட அல்லாஹ் விடாமல் உடனடியாக அந்த பூமியிலே அல்லாஹ் மலக்குமார்களை இழப்பி அது ஒரு மலக்கின் தலைவர் ஜிப்ரீலை அனுப்பி கற்றுக் கொடுத்தால் 10 தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாயகம் சொன்னார்கள், வந்து தொலைவைத்து போன மனிதர் அவர்தான் மலக்கின் தலைவர் ஜிப்ரீல் என்று அறிமுகப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த இடத்திலே கவனத்திலே வைக்க வேண்டும், தொலைக்கூடிய முறைகளை எல்லாம் ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்து மனித ரூபத்திலே வந்து தொலைவைத்து தொழுகையின் நேரங்கள் குறிக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் தொழ வைத்து விட்டு சொன்னார்கள், சல்லு கமா ராயிக்கு மூடி சொல்லி, நான் எப்படி தொழ வைத்தேனோ, நான் எப்படி நீங்கள் தொழ பார்த்தீர்களோ அப்படி நீங்கள் தொழுகையை தொடருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தொழுகையை கடமையாக்கி தந்தார்கள். அன்றைக்கு தொழப்பட்ட தொழுகை சுமார் 1400 ஆண்டுகளாக நாம் உலகத்தில் எல்லா இடங்களிலேயும் விடாமல் தொழப்பட்டு கொண்டு வருகிறது. கயாமத்து நாள் வரை தொழுகையை விடுவதற்கோ நேரத்தை பிற்படுத்துவதற்கோ அல்லது நேரத்தை உருப்படுத்தி தொழுவதற்கோ தொழுகையை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ இந்த மார்க்கத்தில் ரப்பை தவிர எந்த நபிமார்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. எல்லா தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தொழுகை உலகத்தில் அல்லாஹ் என்னை வானத்திலே கூப்பிட்டு கடமையாக்கினான். எல்லா அமல்களும் பூமியிலே கடமையாக்கப்பட்டது, தொழுகை மட்டும்தான் வானத்தில் கடமையாக்கப்பட்டது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தில் ஏதாவது கொஞ்சம் மாறுபாடு தெரிந்தால் நீங்கள் உடனடியாக நீங்கள் பூமியிலே தொழப்படுவீர்கள், பூமியிலே நீங்கள் செய்யக்கூடிய தொழுகை வானத்தின் மண்டலங்களை சரி செய்யும்படி சொன்னார்கள் சொல்லம். வானத்தில் மழை பெய்யவில்லையா, பூமியிலே நீங்கள் தொழுகுங்கள். ஏனென்றால் தொழுகை வானத்தோடு சேர்ந்தது. மலை தொழுகை என்று நாம் சொல்லுவோம், மலைக்கு நோன்பு கிடையாது, மலைக்கு ஜகாத்து கிடையாது. மலை வராமல் பல நாட்கள் காய்ந்து போய்விட்டால் நீங்கள் பூமியிலே தொழுகுங்கள். அந்த தொழுகை அல்லாஹ்வின் வானத்தின் கதவுகளை திறக்கும். வானத்தில் ஏதாவது சந்திரங்கள் கிரகணங்கள் பிடித்தால் கிரகணத்துக்கு நீங்கள் தொழுகுங்கள். சூரியன் கிரகணம் பிடித்தால் சூரிய கிரகணத்துக்கு நீங்கள் தொழுகுங்கள். வானம் ஏதாவது கொஞ்சம் மாறுபாடு தெரிந்தால் நீங்கள் அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் பூமியிலே தொழுகிற ஒவ்வொரு தொழுகையும் அது வானத்தை சரி செய்து தருகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் ஹதீஸிலே வருகிறது, வானம் கொஞ்சம் இருந்தாலும் நாயகம் பள்ளிக்கு தொழுவதற்கு தொழுவார்கள், காற்று கொஞ்சம் வேகமாக வீசினாலும் பள்ளிவாசலுக்கு பெருமானார் தொழுகைக்கு வந்து விடுவார்கள். ஏனென்றால் தொழுகை வானத்தோடு சம்பந்தப்பட்டது. உலகத்திலே எதற்கும் சலுகை உண்டு. நோயுடைய காலத்தில், ஏதாவது இயலாம காலத்தில், ரமலான் வருகிற போது நோன்பை கூட தள்ளி வைப்பதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. ஜகாத்து கொடுக்க முடியாவிட்டாலும் மார்க்கம் கடமை இல்லை என்று சொல்லுகிறது. நோயுடைய காலத்தில் ஹஜ்ஜு வந்துவிட்டால் ஹஜ்ஜை கூட பிற்படுத்துவதற்கு அனுமதி தருகிறது. ஆனால் தொழுகை என்பது நாயகம் சொன்னார்கள், 50 வக்திலிருந்து அல்லாஹ் 5 சலுகைக்கு மேல் சலுகை செய்து விட்டான். சலுகைக்கு மேல் சலுகை செய்யப்பட்டது தொழுகை. அந்த தொழுகையை நீங்கள் சலுகையை எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயாளியாக இருக்கிறீர்களா, தொழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தொழுகுங்கள். உட்காருவதற்கு இயலாவிட்டால் நீங்கள் பூமியில் படுத்துக்கொண்டு கூட தொழுதாக வேண்டும். நோயாளியாக இருந்தாலும் தொழுகை உண்டு. பயணத்திலே நான் இருக்கிறேன், பயணத்தில் இருந்தாலும் 4 ரக்காயத்துக்களை குறைத்து 2 நீங்கள் கத்ராக நீங்கள் தொழுக வேண்டும். நான் போர்க்களத்திலே ஜிகாதிலே இருக்கிறேன், ஒரு கூட்டம் போர் செய்யட்டும், இன்னொரு கூட்டம் தொழுகையிலே ஈடுபடட்டும். உலகத்தில் பறக்கிற விமானமாக இருந்தாலும், ஓடுகிற ட்ரெயினாக இருந்தாலும், பாய்ந்து போகிற குதிரையாக இருந்தாலும், தொழுகையின் வக்து வருகிற போது அவன் தொழுதாக வேண்டும் என்பது அருமைநாயகம் சிறந்தாக வலைகளை செல்லும். இந்த உம்மத்திற்கு சலுகையே இல்லாத அவளாக சொன்னார்கள் தொழுகையை. நாம் யோசிக்கிறோம், ஹதீஸுகளில் இருக்கிறது, நீர் இல்லை, ஒளி செய்வதற்கு வாய்ப்பு இல்லை, தொழுகையை விடலாமா? மண் உங்களுக்கு தயமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மண்ணை கொண்டு தயமம் செய்து தொழுதாக வேண்டும். நீர் இருக்கிறது, ஒளி செய்வதற்கும் சக்தி இருக்கிறது, நிர்வாணமாக நான் காட்டிலே இருக்கிறேன், ஆடை இல்லை, என்ன செய்ய வேண்டும்? குழியை பறித்துக் கொண்டு அவன் குழிக்குள்ள இறங்கி கழுத்து வரை நின்று கொண்டு தொழுக வேண்டும். அப்போதும் தொழுகை உண்டு. நீர் இருக்கிறது, ஒளி செய்வதற்கு கையும் காதும் இல்லை, என்ன செய்ய வேண்டும்? அவன் தன்னுடைய உறுப்பை இழுத்து கொண்டு போய் முகத்தை நீர் தொட்டியிலே முட்டி கொண்டு வந்து தொழுக வேண்டும். அது அவனுக்கு ஒது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த காலத்திலேயும் எந்த இடத்திலேயும் எந்த நோயாளிகளுக்கும் தொழுகையை விடுவதற்கோ பிற்படுத்துவதற்கோ இந்த மார்க்கத்தில் சலுகை செய்யப்படவில்லை என்பது நாம் ரொம்ப ஆழ்மையாக கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்லாத்தில் தொழுகை நடக்கிற போது யாராவது வெளியிலே நின்றால் மார்க்கம் சொல்லுகிறது அவன் 3 கூட்டத்திலே இருக்க வேண்டும். தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் 3 பேருக்கு அனுமதி இருக்கிறது. 1, பைத்தியக்காரன் தொழுகையை விடலாம், உனக்கு தொழுகை அனுமதி இல்லை, தொழுகை பருந்து இல்லை, பைத்தியம் பிடித்தவன். 2, வக்தின் ஆரம்பத்திலேயும் அந்த தொழுகையின் வக்து முடிவிலேயும் அந்த வக்து முழுவதும் மயக்கத்திலேயே கோமாவிலேயே இருக்கிறார், அவர் நினைவுக்கு வருகிற போது தப்பிய தொழுகையை மீண்டும் தொழ தேவையில்லை. 3, நபர் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் அந்த காலத்தில் தொழுகையை மீண்டும் தொழ தேவையில்லை. இந்த 3 கூட்டத்திற்கும் அல்லாஹ் தொழுகையை விடலாம், அவர்களுக்கு கடமை இல்லை என்று சொல்லுகிறான். பள்ளிவாசலிலே தொழுகை நடக்கிற போது ஒருவன் வெளியிலே நின்றால் அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவனுக்கு கோமா ஸ்டேஜில் இருக்க வேண்டும், அல்லது என்றால் அவனுக்கு மாதவிடாய் வந்திருக்க வேண்டும்.
அப்படித்தான் மார்க்கம் சொல்லுகிறது. இந்த மூன்று கூட்டத்தை தாண்டி ஒருவன் நாலாவது கூட்டம் தொழுகைக்கு இல்லாமல் அது எங்கு நின்றிருந்தாலும் அவன் இஸ்லாத்தை இடித்து விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்தை அவன் இடிக்கிறான், அவன் இஸ்லாத்திற்கும் அவனுக்கும் எந்த பங்கும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். வாயளவில் வேண்டுமானால் நான் முஸ்லீம் என்று சொல்லலாம், முஸ்லீம் வீடுகளில் இருக்கலாம், முஸ்லீம் நிக்காக பண்ணி கொள்ளலாம், ஆனால் நாயகம் சொல்லுகிறார்கள் அவனுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சட்டம் மேராஜ் முடிந்ததற்கு பிறகு தொழுகையெல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு வசனம் வருகிறது. இன்ன சதாத்த கால தலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, குர்ஆனில் இருக்கிறது. உண்மையாக நிச்சயமாக தொழுகை என்பது ஈமான் கொண்ட விசுவாசிகளின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நேரம் குறித்த கடமை. லுகர் என்றால் லுகரிலே தொழுதாக வேண்டும், அசர் என்றால் அசரிலே தொழுதாக வேண்டும். அதை முற்படுத்துவதோ பின்படுத்துவதோ இந்த மார்க்கத்தில் கூடாது. ஒருவர் தொழுகிறார், தொழுகைக்கு வருகிறார், லுகருடைய நேரத்தை இப்போது அசரிலே வந்து தொழுகிறார். நிறைய பேர் அப்படித்தானே, வியப்பார நேரத்தில் நாங்கள் முடித்து வர முடியலன்னு சொல்லி பஜ்ர் முடிச்சுட்டு போனாருன்னா இஷாவுக்கு வந்து லுகர் அசர் மகரிபு கடைசியே இஷா தொழுதுட்டு போயிடுவார். அவர் நினைத்துக் கொள்ளலாம் ஐந்து வகுத்து நான் தொழுகிறேன் என்று. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது இறை விசுவாசிகளுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தொழுகை எப்படி கடமையோ அதனுடைய வக்தும் சேர்ந்து கடமையாகிறது. இறை விசுவாசி ஒருவன் நேரத்தை கடந்து அவன் தொழுதான் அவன் உண்மை விசுவாசியாக இருக்க மாட்டான், அவன் உண்மை முஸ்லீமாக இருக்க மாட்டான். குர்ஆனுடைய வசனத்திலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவன் ஒருவன் தொழுகையை தொழாமல் விட்டு விடுகிறானோ நான் வானத்திலே போய் மேராஜின் பரிசாக வாங்கி வந்த தொழுகையில் யார் ஒருவன் அசட்டை காட்டுவானோ லா ஹல்லத் லி இஸ்லாம் இமன் தரக்கு ஸலாம், அந்த தொழுகையை விட்டவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரடியாக தொழுகையை நாயகம் வாங்கியதால், ரப்பு கொடுத்து அடியான் வாங்கியதால் இந்த தொழுகைக்கு மாத்திரம் மிகப்பெரிய அளவிலே சட்டங்கள் உண்டு. பெருமானாருக்கு முதல் முதலிலே கடமையாக்கப்பட்டது தொழுகை. மறுமையிலே மௌத்தாகி எழுகிற போது இந்த உம்மத்திற்கு முதல் விசாரணைக்கு வருவது தொழுகை. நபிகளல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலமெல்லாம் பேசப்பட்டது தொழுகை. முஸ்லீமாக சந்திக்கிற போது அந்த முஸ்லீம்களுக்கு நாயகம் முதலிலே ஓடி வரும் தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு போக போக கடைசியாக பேசிவிட்டு மௌத்தானது தொழுகை. இன்னும் சொல்ல போனால் இந்த உம்மத்து வாழுகிற காலமெல்லாம் தொழுகை. செத்தால் கொண்டு வந்து ஜனாசாவாய் தொழுகை, ஜனாசாவாய் தொழுகை. ஒருவேளை ஜனாசாவுக்கு அசைய முடியும் என்று ஒரு காலம் இருந்தால் அந்த ஜனாசாவையும் அந்த தொழுகையில் அல்லாஹ் நிற்க வைத்திருப்பான். அந்த அளவிற்கு தொழுகை இந்த உம்மத்தின் மீது பரலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் அசட்டையாக விட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் தொழுகை என்பது மிகப்பெரிய அளவில் உள்ள இபாதத் ஆகும். 63 வயது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. 50 வயதில் மேராஜிலே தொழுகை கடமையாக்கப்பட்டது. சுமார் 13 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். ஒரு வக்தை கூட விட்டதாய் வரலாறு கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் பிரயாணங்களில், போர்க்களங்களில், நோயுடைய காலங்களில், எல்லா காலத்திலையும் நாயகம் சந்தித்தார்கள். ஆனால் ஒரு வக்து நின்று போனது என்று பெருமானாருடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றையும் சொல்ல முடியாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற கடைசி நேரம் உங்களுக்கு தெரியும். கடைசி கடைசியாய் நாயகம் தொலை வைத்த பள்ளிக்கு வருகிறார்கள். ஹதீஸில் இருக்கிறது, நடந்து வருகிற நாயகம் இப்போது தூக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கையும், ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோள்பட்டையின் மீது ஒரு கையும், ரெண்டு கையையும் ரெண்டு பேருடைய கழுத்திலையும் கட்டி கொண்டு நாயகம் எட்டு வயசு வரவில்லை, கால் கீழே கோடு போட்டு கொண்டு வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே இருந்து பெருமானார் தொழு வைப்பதற்காக இருக்கிற முசல்லா வரை அன்றைக்கெல்லாம் பள்ளிவாசல் மண் பூமியாக இருந்தது. அந்த வீட்டிலே இருந்து இதுவரை நாயகம் கால் கீழே குத்தி இருக்க இழுத்து கொண்டு வந்ததை நாங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொல்லுகிறார்கள் சகாபாக்கள். உலகத்தின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தொழுகையை பிற்படுத்துவதற்கோ விடுவதற்கோ அல்லாது அனுமதி தரவில்லை என்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் தொழுக தொழுகையை விட விட்ட தொழுகை அதிகம், கலா செய்த தொழுகை அதிகம், மறந்து தூங்கிய நேரங்கள் அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பிற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள்.
எவ்வளவு அலட்சியமா இன்றைக்கு தொழுகையை விடுகிறோம் தெரியுமா? குர்ஆனில் வருகிறது, வஸ்தஈனு பிஸ்ஸபர் வஸ்ஸலா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடினால், உதவி தேடினால் எப்படி தேடுங்கள், கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் கேடணும். காலையில துவா கேட்டா மகரீப்ல உடனே கபூல் ஆகும் நினைக்க கூடாது. வானத்திலிருந்து உணவு கட்டு வர்ற மாதிரி சர்வந்து அல்லாஹ் கீழே இறங்கி வந்துருவான்னு நினைக்க கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது நீங்கள் இடத்துல எப்படி உதவி தேட வேண்டும், பொறுமையா இருக்கணும், சபரி வசலா தொழுகிட்டு உதவி தேடணும். எந்த ஒன்றுக்கு உதவி தேடினாலும், நிறைய நோயாளியாக இருக்கிறேன்னா ரெண்டரை காயத்துக்கள் தனியாக தொழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். குடும்பத்தில் வறுமை இருக்கிறதா, அதற்கு தனியாக ரெண்டரை காயத்துக்கள் தொழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள். மன குழப்பமாக இருக்கிறதா, ரெண்டரை காயத்து அல்லாஹ்விடத்தில் தொழுது துவா செய்து கொள்ளுங்கள். அல்லது ஏதாவது கொடுத்ததற்கு நீங்கள் ரப்புக்கு நன்றி செலுத்த விரும்புகிறீர்களா, ரெண்டு காய்க்கு தொழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்துங்கள். வெற்றி வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு காய்க்கு தொழுத வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உதவியும் பொறுமையும் உங்களுக்கு தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ் அனுப்புவான் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை முடிக்கிற போது அல்லாஹ் இப்படி முடிக்கிறான், நல்லவர்களுக்கும் இறையச்சம் உள்ளவர்களுக்கும் தொழுகை என்பது அவர்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். என்னை பயமில்லாத என்னுடைய விரோதிகளுக்கு தான் ரெண்டரை காய் தொழுகை என்பது ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மலையை உடைச்சிட்டு வராண்டா போய் உடைச்சிட்டு வந்துடுவான், ஒரு ரெண்டரை காய்க்கு தொழுகைக்கு வராண்டா வர முடியாது, அவங்களால உள்ள பள்ளிவாசல்ல வர முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் என்னுடைய விரோதிக்கு சமம். விரோதி அடையாளம் என்ன தெரியுமா, அவனால் தொழுக முடியாது. தொழுகை ரொம்ப சுவையாக தெரியும், எந்த வேலையாக இருந்தாலும் செய்வான், அவனால் நின்று தொழுவதற்கும் முடியாது. இது என்னுடைய விரோதி என்பதற்கு அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். தொழுகையை விட்டவன், குர்ஆனில் எல்லா படைப்புக்கும் அவன் தான் பொறுப்பேற்றிருக்கிறான். படைத்தல், காத்தல், கொடுத்தல், எடுத்தல், மௌத்தாக்குதல் எல்லாம் அல்லாஹ் எல்லா படைப்புக்கும் பொறுப்பேற்றிருக்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், லா தத்ருகுன்ன ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன், வேண்டுமென்று எவனாவது ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் தொழுகையை விட்டுவிட்டால் ஃபக்கத் பரியத் மின்ஹு நிம்மத்துல்லா, அன்றைய தினம் அவன் அல்லாஹ்வின் பொறுப்பிலிருந்து எடுக்கப்படுகிறான். உலகத்திற்கெல்லாம் பொறுப்பேற்கிற ரப்புல் ஆலமீன், எல்லா படைப்புக்கும் தருவதாக சொல்லுகிற ரப்புல் ஆலமீன், தொழுகையை விட்டவனுக்கு அன்றைக்கு நீ என் கட்டுப்பாட்டில் இல்லை, போ என்று அல்லாஹ் தண்ணீர் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். நாம் யோசிக்கிறோம், ரப்புல் ஆலமீனுடைய கண்ட்ரோல் இருந்து நாம் போய்விட்டால் வாழ்ந்து என்ன, செத்து என்ன, வந்து என்ன, கோடிகள் பெருகி என்ன, ரப்பு இல்லை என்றால் என்ன இருந்து என்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தொழாதவன் அவன் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருந்து தூக்கி விடுகிறான். ஏதோ உலகத்தில் படைத்ததால் கொடுக்கலாம், படைத்து விட்டோமே என்று சொல்லி கொடுக்கலாம், ஆனால் ரப்பு பிரியப்பட மாட்டான். தொழுகை என்பது ரத்தத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த உம்மத்தினுடைய முதல் கடமையாகும். ஹதீஸில் தொழுகிறார்கள், அந்த தொழுகையை கலாவாக்கி தொழுகிறார்கள். கலா என்றால் குறித்த நேரத்தில் தொழாமல் வேற நேரத்தில் வந்து அந்த தொழுகையை தொழுகிறது. அப்படி தொழக்கூடியவர்களுக்கு உண்டான அசட்டை குர்ஆன்ல எப்படி தெரியுமா வருது, தொழுகிறார்கள் லுகருடைய நேரத்தில் லுகரை தொழுகாம அசர் நேரத்தில் வந்து லுகரை கொண்டு வந்து தொழுகிறது. இப்படி ஒருவர் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் தொழுகையை மாற்றி கலாவாக்கி தொழுதால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வைலுல்லி முஸல்லீன், தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு நாசம் ஏற்படட்டும், கேடு வரட்டும் என்று அல்லாஹ் தொழுகையாளிகளை சபிக்கிறான். எதற்கு தொழுகையாளிகள் சபிக்கப்பட வேண்டும், அவன் குறித்த நேரத்தில் குறித்த வகையில் குறித்த தொழுகையை அவன் தொழவில்லை, வேறு நேரத்திலே தொழுகிறான், அப்படி தொழக்கூடியவனுக்கு கூட அழிவு நிச்சயம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹ் புகாரியில் இருக்கிறது, ஸம்ரத் இப்னு சுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், ஸஹீஹ் புகாரியில் இருக்கிறது. நாயகம் படுத்திருக்கிறார்கள், படுத்திருக்கிற போது திடீர் என்று கத்தி கொண்டு விழிக்கிறார்கள். நாயகம் அப்படியெல்லாம் விழிக்கிற ஆள் கிடையாது. சகாபாக்கள் பார்க்கிறார்கள், தூங்கி கொண்டிருந்த நாயகம் திடீர் என்று முழிக்கிற போது உடல் எல்லாம் வியர்த்து கொட்டுகிறது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மேலே பார்க்கிறது, உடல் எல்லாம் நடுங்குகிறது. சகாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப வகி வந்துருச்சுன்னு நினைச்சோம்,
பெருமானாருக்கு வகி வந்தால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும். வகி வந்து விட்டது என்று நாங்கள் நினைத்தோம். நாயகம் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன், பயங்கரமான கனவு. நான் நரகத்தை நேரடியாக பார்த்தபோது கூட எனக்கு இப்படி பயம் வந்ததில்லை. இந்த கனவு எனக்கு அவ்வளவு தத்ரூபமாக காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசானி ஆசானியல் மலாயிகுமா, என் கனவில் ரெண்டு மலக்குமார்கள் வந்தார்கள், ஒருவனை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். வந்தவர்கள் அவனை அந்த ஒரு மலக்கு பிடித்து அமைக்கி காலில் பிடித்து கொண்டார். உன்னொரு மலக்கு பக்கத்திலே இருக்கிற பெரிய மலையை கொண்டு வந்து அவன் தலையிலே ஓங்கி அடித்தார். நாக்கு தனியாக போகிறது, கண்கள் தனியாக போகிறது, அவனுடைய மூளை தனியாக போகிறது, சுக்கு சுக்காக தலை நசுக்கப்படுகிறது. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு லாரி டயர் ஒரு மண்டையை அப்படி தேய்ச்சிட்டு போன நம்மளால பார்க்க முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவோம். நேரடியாக கொண்டு வந்து அடிக்கப்படுகிறது, மலக்கின் அடி எப்படி இருக்கும்? மண்டை சுக்கு நூலாக போகிறது. மீண்டும் அந்த மலக்கு அந்த கல்லை எடுத்து கொண்டு வருகிற போது அந்த தலை மீண்டும் ஒட்டப்படுகிறது. இப்படியே அவனுக்கு தண்டனை. அடிக்கி அடிக்கி சாகிறான், திரும்ப மண்டை ஒட்டப்படுகிறது, ரூபு வருகிறது. இவர் கல்லை கொண்டு வருகிற போது மிகச்சரியாய் அடி விழுகிறது. நான் பார்த்து கனவுல கேட்டேன், என் உம்மத்தையே இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்டேன். அடிக்கிற மலக்கு அதை அடிக்காமல் நிறுத்தி கொண்டு என்னை பார்த்து சொன்னார் ஹதீஸில், பமன் நாம அன் சலாத்திஹி, இவன் தொழுதான் அந்த நேரத்தில் தொழக்கூடிய வக்தில் தொழவில்லை, தூங்கி விட்டு பிறகு தொழுதான். ஆகவே இந்த தொழுகை அசால்ட்டாக தொழுததால், வக்திலே தொழக்கூடிய தொழுகை அந்த நேரத்திலே தொழாமல் வேற நேரத்தில் வந்து தொழுததால் இவனுக்கு ஆக குறைந்தபட்ச தண்டனை என்று சொன்னார்கள் இந்த வழக்குமார்கள். சஹீஹ் புகாரியில் இருக்கிறது. அறவே தொழாதவர்கள், பஜ்ருக்கே வராதவர்கள், காலம் முழுவதும் பஜ்ரு தூங்கி தூங்கியே கழிந்தவர்கள், யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த உம்மத்து இந்த செல்போன் வந்ததற்கு பிறகு, நெட்டு வந்ததற்கு பிறகு தூங்குற நேரம் என்ன தெரியுமா? நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி. சமுதாயத்தில் 99% பஜ்ருல தூங்கி போகுது, ஒரே 1% மட்டும்தான் பஜ்ர் துலகிக்கு வருகிறது. நாயகன் காலையில் 2:30 தகஜத்துக்கு எந்திரிச்சிருவாங்க, இந்த உம்மத்து படுக்கிறதுக்கு போகிறதே 2:30 ஆயிடுது. ஃபுல்லாக நெட்டு நோண்டி அதை நோண்டி அதை பார்த்து வீடியோ பார்த்து டிவி பார்த்து எல்லாம் நோண்டி மடித்து படுக்கிற போது 1 மணி 2 மணி. எத்தனை பேர் பஜ்ர் துலகிறார்கள்? நாம் யோசித்து பார்க்கிறோம், தொழக்கூடிய நேரத்தை விட்டுவிட்டு வேறு நேரத்திலே தொழுதாலும் கூட அவன் நரகத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அமீருல் முஃமினீன் உலகத்தின் 1 பேடை ஆட்சி பெரிய மிகப்பெரிய ஹலீஃபா. உமர் ஒரு பாதையில் வந்தால் சைத்தான் அந்த பாதையில் வருவதில்லை, வேறு பாதைக்கு போகிறான். உலகத்தில் சைத்தான் உமரை பார்த்து பயப்படுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் பேசுவதில்லை, உமர் பேசுகிற நாவில் ரப்பு பேசுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய நேரத்தில் மதீனாவில் நின்று தொலைவைக்கக்கூடிய நேரத்தில் வெட்டப்படுகிறார்கள். எதிரி வெட்டுகிறான், குறிப்பாக வெட்டியவன் தேர்ந்தெடுத்து வெட்டினான். உமர் பிழைக்கக்கூடாது என்பதில் ஆக கவனம் செலுத்தினான். கழுத்திலே ஒரு வெட்டு, நெஞ்சிலே ஒரு குத்து, அடிவயிற்றிலே ஒரு குத்து. இந்த 3 இடமுமே உயிர் தலங்கள் உள்ள இடம். ஏதாவது ஒன்றில் அடிபட்டாலும் பிழைப்பது கடினம். வெட்டியவன் மிகச்சரியாய் 3ஐயும் தேர்வு பண்ணி வெட்டினான். வெட்டப்பட்ட போது அப்படியே கீழே விழுந்து சாய்ந்து விட்டார்கள். பஜ்ர் நேரத்தில் தொழுகையில் இருக்கிறப்பதே கொண்டு வந்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸில் இருக்கிறது, இதா ஹர்ரக லா யதஹர்ரக், உமரே என்று நாங்கள் அசைத்து பார்த்தோம், அசைவு இல்லை. யா அமீரில் மூமினீன், இதா நூதிய யா அமீரில் மூமினீன், அமீரில் மூமினே என்று நாங்கள் கூப்பிட்டு பார்த்தோம், வலா யுஜீபு, பதில் இல்லை. உமர் மௌத்தாகி விட்டார் என்று நாங்கள் நினைத்தோம். காலையில் விழுந்தவர் மக்ரீபுடைய நேரத்திலே கண் விழித்து பார்த்தார். பொதுவாக பஜ்ர் நேரமும் மக்ரிப் நேரமும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த கொஞ்ச நேரத்தில் சிலவர் ரம்ஜான் சகரில் படுத்தார்னா பஜ்ர் மக்ரிப் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படியே முடிச்சு பார்ப்பார். கொஞ்சம் நேரம் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு மாட்டேன் அப்படியெல்லாம் சில நேரங்களில் உண்டு. இருக்கிறத பார்த்தா என்ன அப்படித்தான் படுக்கிற மாதிரி தெரியுது. சுபு நேரமும் மக்ரிப் நேரமும் கொஞ்சம் அப்படி தெரியும், ஒரே மாதிரி வரும். உமர் முடிச்சு பார்க்குறப்ப அவர் பஜ்ர்னு நினைச்சார். பஜ்ரில் நான் தொழுகையில் வெட்டப்பட்டனே, என்ன கேட்கணும் அந்த பேசட்டு, யார் என்ன குத்துனா, அவனை பிடிச்சிட்டீங்களா, எழுது குத்துனா, என்ன காரணம், எந்த குலத்தை சார்ந்தவன்,
எங்கே அவன்? அப்படித்தானே கேட்க வேண்டும். உமர் கேட்கிறார்கள், உசல்லின்னா தொழுகையில் இருக்கிற போது நான் வெட்டப்பட்டேனே, நான் தானே சொல்ல வைத்தேன், தொழுகை முடிந்து போய்விட்டதே, நீங்கள் எல்லாம் பயிர் தொழுதுங்களா? அவர் சொன்னாங்க, பக்கத்துல உள்ள ஜகாபாக்கெல்லாம் காலுலாம் சல்லீனாய அமீர் முஃமினின், பஜ்ர் நேரத்துல எல்லா தொழுகையும் நாங்க தொழுகினோம், இது மக்ரிபு நேரம், நீங்க முடிச்சிருக்கிறீங்க. மக்ரிபா? மக்ரிபுடைய நேரமா? தண்ணி வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு பேஷண்ட் ரத்தமெல்லாம் போய் மௌத்தாகக்கூடிய கடைசி நேரத்தில் மகன் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து வாயில ஊற்றுகிற போது எனக்கு ஒரு செய்து வையுங்கள் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர், ஒழு செய்ய முடியவில்லை, எனக்கு ஒழு செய்யுங்கள், நான் பொதுவாக வேண்டும். எல்லா சகாபாக்கள் என்று சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட, உங்களுக்கு இப்போ தொழுக கடமை இல்லையே, உடம்புல ரத்தமே இல்லை, நீங்கள் மௌத்தாகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறீங்களே, நீங்கள் இப்போ எப்படி தொழுவது? எனக்கு ஒழு செய்து கீழே படுக்க வையுங்கள், தொழுக வேண்டும். ஜனாசாவாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தொழுகையை நீங்கள் விடலாம் என்று பேசுகிறீர்கள்? உமர் சொல்லுகிறார்கள், அந்த எல்லா சகாபாக்களையும் பார்த்து நாயகம் தானே சொன்னார்கள், யா அல்லபில் இஸ்லாம் நிமந்தர குசலா, தொழுகையை விட்டவனுக்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தத்தில் என்று நாயகம் சொன்னார்களே, நீங்களும் கேட்டீர்கள், நானும் கேட்டேன். இதே பள்ளிவாசலில் கடைசி நேரத்தில் பெருமானார் சல்லாலயத்திடம் எப்படி வந்தார்கள் என்ற காட்சியை நீங்களும் பார்த்தீர்கள் தானே. நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இழுக்க இழுக்க பள்ளிவாசலுக்கு இழுத்து வரப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்களே. இந்த உமர் எப்படி தொழுகை விட முடியும்? பூமியிலே படுக்க வையுங்கள், நான் தொழுதாக வேண்டும். பூமியிலே படுத்து தொழுது பாலைவன சூட்டிலேயே கஜரத் உமர் ரலியல்லாஹு வஃபாத்தானது என்பது வரலாறு. எந்த உமர் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு மியராஜுக்கு போய்விட்டு சகாபாக்களை சந்திக்கிற போது சொன்ன வார்த்தை, நான் வானத்தில் பார்த்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன், பிரமித்து போனேன், யாருடைய கோட்டை என்று கேட்டேன், ஹாதா ஹசீருல் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சொர்க்கம் உமருக்கு சொந்தமானது. நாயகம் சொல்லுகிறார்கள், உமருக்கு சொர்க்கத்தின் கோட்டைகள் தயார், மாளிகை தயார், அவர் சாப்பிடுவதற்கு உணவு பொருட்கள் எல்லாம் தயார், இவர் வந்தால் இவருக்கு பணி செய்வதற்கு பணிப்பெண்கள் எல்லாம் தயார். என்ன ஒரு வித்தியாசம்! உமர் அங்கிருக்கணும், மௌத்தாராம இங்கு இருக்கிறார். ஒரு வித்தியாசம் மட்டும்தான், உமர் அங்கிருக்க வேண்டும், இங்கிருக்கிறார், போனால் எல்லாம் தயார். அப்படி சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி, அவர்கள் தான் தொழுகனும் தொழுகனும் என்று கீழே படுத்துகிறார்கள். ஒருவேளை உமருடைய இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா, நாயகம் மேராஜி போன போது அப்துல் காதருக்கு சொர்க்கம் தயார்னா அப்துல் காதர் அன்னையோட அந்த பள்ளியாசலுக்கு அவுட் ஆயிடுவார். ஆமாம், சொர்க்கமே தயார், இனி பள்ளியாசலில் வந்து ஜாமாத்து தொழுக வச்சு ரம்ஜான நோம்பு வச்சு சகாத்து கொடுத்து போப்போ, அதெல்லாம் சொர்க்கம் அங்கே பெரியா இருக்கு. உமர் ரதி எல்லாம் வல்ல சகாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், பிலாலின் சத்தத்தை சொர்க்கத்தில் கேட்டேன், அபுபக்கருடைய சொர்க்கத்தை பார்த்தேன், உமருடைய சொர்க்கத்தை பார்த்தேன், ரதி எல்லாம் அன்பு சொல்ல சொல்ல இங்கே அமல் கூடுகிறது. உமர் ரதி அல்லாஹ் அன்ஹு பேஷண்ட், பேஷண்ட் கடைசி நேரத்தில் பாங்க சொன்னால் எழுந்திரிச்சிடுறாங்க, தொழுகணும் தொழுகணும். நம்ம ஆள் பேஷண்ட் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கான், பாங்க சொன்னோடனே அப்போ தான் அவர் பேஷண்ட்டாக படுத்துருவார், ஒரு மாறி வருது, நீங்கள் போங்க பின்னாடி. நல்லா ஒன்றும் இல்லை, நல்லா இருப்பான், ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பார், ராஜி ஜூஸ் குடிப்பார், கொடுக்குறதெல்லாம் கொண்டு வந்து திம்பார், பாங்க சொன்னோடனே பேஷண்ட் ஆகிடுவார். உமர் ரலி எல்லாம் பேஷண்ட்டாகவே இருக்காங்க, பாம்பு சொன்னனே அப்படி எந்திரிச்சிருவாங்க. நம்ம பேஷண்ட் பற்றிகளை எப்படி இருக்குது? தொழுகை இல்லாமல் இருந்து அவர் வாழுகிற போதே ஜனாசாவாக வாழுகிறார். ஹதீஸில் நீங்கள் தொழாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ்வின் பொறுப்பிலே இருந்து நீங்கள் தூக்கப்படுகிறீர்கள். ஹதீஸில் இருக்கிறது அதுக்கு அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, நாயகமே மருந்து இல்லை, எல்லாருமே வருவாங்க. ஆதமுடைய காலத்திலிருந்து நம்முடைய காலம் வரை எத்தனை நபிமார்கள், எத்தனை உம்மத்து, கோடி கோடியாய் வருவார்களே, நாளை மறுமையிலே நீங்கள் எங்கள் முகம்மதுடைய என்னுடைய உம்மத்து என்று நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹஜ்ஜில் தெரியும், யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம்னா பார்க்குறாரதான் நம்மால் மாதிரியே தெரியும், ஏன்னா எல்லாமே யாராகும், அவராக இருப்பாரா இவராக இருப்பாரா, கண்டு விட்டுட்டோம்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். ஹஜ்ஜில் கியாமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி நிர்மாணம், எவனை போய் பார்க்கறது, யாரை பார்க்கறது, நாயகமே எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜல்லாலேஜன் அழகா சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இன்ன உம்மத்தி ருஹூன யௌமல் கியாமத்தி ஒருவர் முஅஜ்ஜலீன மின் ஆசாரி உகு,
என் உம்மத்தை ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். சிரமமே இல்லாமல் என்ன தெரியுமா, என் உம்மத்துக்கு மட்டும்தான் ஒளி செய்கிறத கொடுத்துருக்கான், என் உம்மத்துக்கு மட்டும்தான் தொழுகையை கொடுத்துருக்கான். என் உம்மத்து ஒளி செய்யக்கூடிய உறுப்பெல்லாம் மறுமைக்கு வருகிற போது வெளிச்சமாக மாறும். சஜிதா செய்கிற இடமெல்லாம் நெற்றியும் ரெண்டு கையும் ரெண்டு முழங்காலும் ரெண்டு குறிஞ்சாலும் அதுவெல்லாம் ஒளியாக மாறும். என்னுடைய உம்மத்தை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விடுவேன். எல்லா குதிரையும் கருப்பாக ஓடுது, அதில் ஒரு குதிரை மட்டும் கழுத்தும் ரெண்டு நாலு காலும் வெள்ளையாக இருந்தால் நாம் தனியாக பிரிக்க முடியும் தானே. நாயகம் சொல்லுகிறார்கள், கயாமத்தில் எத்தனை கோடி பேர் வந்தாலும் என் உம்மத்தை தொழுகையினுடைய அடையாளத்தை வைத்து கண்டுபிடிப்பேன். தொழுகை என்பது நமக்கு இபாதத்து, மறுமை நமக்கு முஸ்லீம் என்கிற குறியீடு. அது இருந்தால் மட்டுமே முஸ்லீம், அது இருந்தால் மட்டுமே இஸ்லாத்திலே அவன் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்தாய் நாளை மறுமையில் தரப்பிரிக்கப்படுவார்கள். நாம் தொழுகை மிக சாதாரணமாக நினைக்கிறோம், வருமானத்திற்கு ஓடுகிறோம், வருமானத்திற்கு ஓடுகிறோம். தொழுகை இந்த தெருவில் நடக்கிற போது இப்ப எத்தனை பேர் வெளியிலே நடந்து போகிறார்கள் தெரியுமா? தொழுகை உள்ளே நடக்கிற போது வெளியிலே நடக்கிறவதற்கு எந்த மார்க்கத்தில் அனுமதி உண்டு? சில பேர்லாம் ரொம்ப விவரமா தொழுக ஆரம்பிச்சோடனே பஜ்ஜில் வந்து எட்டி பார்த்துட்டு அப்படி பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒரு சீரட்டை பத்த வச்சு உண்டிட்டு அப்படி ஓடிடுவேன். சலான் கொடுக்கறதுக்கு முன்னாடி எஸ்கேப். நிறைய பேர் பள்ளி வாசலை பாத்ரூம் போறதுக்கு, சீரட் குடிக்கிறதுக்கு, சும்மா வந்து டைம் பாஸ் பண்றதுக்கு பாங்கு சொல்ற வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. பாங்கு சொன்ன உடனே வெளியில போயிடுவார். ஹதீஸ்ல இருக்கு, வாங்கு சொல்லி யாராவது பள்ளியை விட்டு வெளியிலே போனால் நீங்கள் சைத்தானை பார்க்க வேண்டும் என்றால் அவனை பாருங்கள், அவன் தான் சைத்தான். ஹதீஸ்ல இருக்கு. தேவைக்கு போயிட்டு துணைக்கு வந்துடலாம்னு போனவே இல்லை, துருக கூடாதுன்னு போறேன். ஏன்னா சில நேரங்களில் அஜர்ந்து கூட பன்னெண்டாம் பத்து வெளியில போயிட்டு வரலான்னு போவார். அஜர்த்து இப்போ சைத்தானா போயிட்டு அடுத்து சொல்லிடக்கூடாது, ஏன்னா தொழுகைக்கு வரக்கூடாதுன்னு போறவே ஜெயித்தான். சில பேர் பள்ளி வாசல நிர்வாகம் இருப்பாங்க, கணக்கு பார்த்துட்டு கடைசியில் ஒரு டீ சாப்பிட்டு வரலான்னு பாங்க சொன்னே வெளியில போயிட்டு வருவாங்க. இதை வேற வேற மாதிரி பேசிடக்கூடாது. போறவன் எப்படின்னா திரும்பி தொழுகைக்கு வரக்கூடாதுன்னு போறான் பார்த்தீங்களா, அவன் ஜெயித்தான். இது நபிசுல்லா அலைஹி சொன்னது. பாங்கு சொன்ன கூடாது. ஒருவர் பள்ளியில இருந்து வெளியிலே போவதை பார்த்தால் யாரு தொழுகைக்கு வராம எஸ்கேப் ஆகி போன்னு பார்த்தா நீங்க சைத்தான பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவன் முகத்தை பாருங்க, அவன் சைத்தாப்பிட்டா இருப்பான் அப்படின்னு சொல்ல அலைஹி சொல்லம் சைத்தானுக்கு வடிவம் கொடுக்கிறார்கள். நாம் எதற்கு சொல்ல வருகிறேன், தொழுகை என்பது விட்டவர்கள் எந்த காலத்திலேயும் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற்றதாய் சரித்திரம் கிடையாது. அருமைநாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஆயத்தை உங்கள் சிந்தனைக்காக நான் வைத்து முடிக்கிறேன். தொழுகையை நம்ம ரொம்ப அசால்ட்டா வச்சிருக்கோம். திருமணம் வைத்த தொழுகை தப்பியிருது, திருமணம் வைத்த தொழுகை தப்பியிருது, பிரயாணங்கள்ல தொழுகிறது இல்லை, பஞ்சு வார்த்தையா தொழுகிறது கூட ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்துருச்சுன்னா தொழுகிறது இல்லை, மூத்து வந்தா தொழுகிறது இல்லை, இவருக்கு ஏதாவது வருமானம் அதிகமாக வந்துருச்சுன்னா தொழுகிறது இல்லை, எப்பயாவது நமக்கு ஏதாவது பொழுது போகலன்னா தொழுகை என்று வைத்திருக்கிறோம். தொழுகை என்பது அவன் வாழ்ந்த காலத்திலிருந்து மௌத்தாகி அடக்கிற வரைக்கும் தொழுது அடக்க வேண்டும். மறுமைக்கு வருகிற போது இவன் முதல் விசாரணை தொழுகையாக இருக்க வேண்டும். அருமைநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் தொழுகையை முற்படுத்தினார்கள். குர்ஆன்ல வசனம் இப்படி வருது, படைப்பினங்களை எல்லாம் கியாமத்தில் நிற்க வைத்து எல்லாரும் நின்றுவாங்க, எல்லா கூட்டமும் நின்றும், எல்லா நபிமார்களும் நின்றுவார்கள், மலக்குமார்கள் அறிவிப்பு செய்வார்கள், விசாரணைக்காக வேண்டி உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் வருகிறான், எல்லோரும் அமைதியாக இருங்கள். ஹதீஸ்ல இருக்கு, அல்லாஹ் முதல் முதலாக விசாரணைக்கு எல்லோருக்கும் முன்னால் தோன்றுவதற்காக வேண்டி வருவார். அரசு வருகிறது, அல்லாஹ் வருகிறான், ரப்புல் ஆலமீன் வருகிற போது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், குர்ஆன்ல வருகிறது, ரப்பு வருகிறான், எல்லோரும் சஜ்தா செய்யுங்கள். அத்தனை பேரும் சஜ்தா செய்வார்கள், மலக்குமார்கள் செய்வார்கள், அடியார்கள் செய்வார்கள், நபிமார்கள் செய்வார்கள், ரசூல்மார்கள் செய்வார்கள், அத்தனை பேரும் சஜிதாவிலே வருவார்கள். ஃபலா யஸ்தத்தீஊன், சில பேர் சஜிதா செய்வதற்கு குனிவார்கள், அவர்களால் குனிய முடியாது. குனிய முடியாத முதுகு என்பது வளையாமல் கட்டையாக ஆக்கப்பட்டிருக்கும். சில பேர் சஜிதா செய்யாமல் நின்று கொண்டே இருப்பார்கள், சில பேர் அல்ல பல பேர். மறுமையில் சில பேர் மாத்திரம்தான் சஜிதாவிலே இருப்பார்கள். அவர்கள் கேட்பார்களாம் நின்று கொண்டு, ரப்பே உனக்கு நாங்கள் இப்போது சஜிதா செய்ய முடியவில்லையே, ஏன் என்று கேட்ட போது மலக்குமார்கள் பதில் சொல்லுவார்கள், ரப்பு பூமியிலே சஜிதா செய்ய என்று சொன்னான், நீ சஜிதா செய்ய விரும்பவில்லை, இப்போது நீ சஜிதா செய்ய விரும்புகிறாய், ரப்புக்கு விரும்பவில்லை என்று அங்கே பதில் சொல்லப்படும். குர்ஆன்ல இருக்கிறது, இந்த இடத்திலே நீ சஜிதா செய்வதை அல்லாஹ் வெட்கப்படுகிறான், நீ சஜிதா செய்ய தேவை கிடையாது.
அந்த முதுகை அல்லாஹ் வளைக்க விடாமல் நிமிர்த்தி வைத்து விடுவான். நிமிர்த்தி நின்றவனெல்லாம் அங்கே நரகத்திற்கு போயாக வேண்டும். வறுமையில் சஜிதாவை வைத்துத்தான் நல்லவன் கெட்டவன் என்ற தரம் பிரிக்கப்படும் என்று பார்க்கிற போது பூமியிலே வளைந்தால்தான் மறுமையிலே வளையும் சொல்வார்கள் அல்லவா. ஐந்தில் வளைந்தது ஐம்பதில் வளையும், ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும், அஞ்சில் வளைஞ்சாதது ஐம்பதுலையும் விளையாது, ஐநூறுலையும் விளையாது. இந்த பூமியிலே அடியானா இருக்கிற போது வளைந்தவர்கள் தொழுத்தவர்கள் சுஜூஜி செய்தவர்கள் மட்டும்தான் மறுமையிலே வளைய முடியும். மறுமையிலே வளைய முடியாதவர்கள் இங்கே வளையாதவர்கள். அல்லாஹ் அந்த சஜிதாவை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. நாம் யோசிக்க வேண்டும். கடந்தது எவ்வளவோ, வித்த தொழுகை எவ்வளவோ, யோசியுங்கள். நமக்கும் வயதாகி கொண்டு வருகிறது, உடம்பெல்லாம் தளர்கிறது, முடியெல்லாம் நரைக்கத்தான் செய்கிறது, பார்வையெல்லாம் சுருங்கத்தான் செய்கிறது, ஏகப்பட்ட வியாதி வருகிறது. ரமலானில் கூட லாக்டவுன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வியாதிகளுக்கு மத்தியில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தேதியில் பள்ளிக்குள்ளே வந்தவர்கள் தப்பித்தார்கள். இல்லை, நாங்கள் எப்போதும் போல் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய கபர்களை பாதுகாக்க வேண்டும், வறுமையை பாதுகாக்க வேண்டும். தொழாதவன் எங்கு போனாலும் அவன் தொல்லையாகத்தான் இருப்பான். இம்மை மறுமை ரெண்டும் அவனுக்கு தொல்லையாகத்தான் இருக்கும். தொழுதவர்கள் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் ராகத்தை கொடுப்பான். ஏனென்றால் தொழுகை மன சஞ்சலத்தை பெருமானாருக்கு ஆறுதலாய் அல்லாஹ் கொடுத்த பரிசு அது. நீங்கள் தொழக்கூடிய தொழுகையாளியாய் மாறினால் கண்டிப்பாய் அல்லாஹ் அதில் வெற்றி தருவான். அவர்கள் போக்குறதாக வரலாறு கிடையாது. நீங்கள் கோடிகளிலே எண்ணிக்கொண்டு தொழுகையை விட்டாலும் உங்களை போன்ற ஒரு பக்கீர் உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன், கடந்த காலங்களை எல்லாம் மறந்து நிகழ்காலங்களில் வாழுகிற போது நல்ல முஸ்லீமாய், தொழுகையை நேரத்திலே தொழக்கூடிய முஸ்லீமாய், வாழ்க்கையிலே எந்த தொழுகையும் தவறக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்களுடைய பட்டியலில் அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் நம்முடைய எல்லா மக்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. மறுமையில் தொழுகையை விசாரிக்கிற போது அதில் வெற்றி என்கிற வெற்றியாளர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் உடைய குடும்பத்தார்களையும் ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வலிமை.